நிறைய இருக்கு. ஆனா இந்திரஜித்துக்காக நான் பேச போறதில்ல, எனக்காக இந்திரஜித் பேசுவான்றது என்னோட நம்பிக்கை. அதுக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் எனக்கு இல்லை, ஹோப்ஃபுல்லி அது உங்களுக்கும் இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வந்து கேபி பற்றி சொல்லணும். ஏன்னா நான் என்ன உழைச்சனோ அதுக்கு நேராக அதுக்கு ஒரு படி மேலே கூட சொல்லலாம், அதுக்கு அந்தளவு கேபி அவரோட உழைப்பு இந்த படத்துக்கு முழுமையாக இருக்கு. அதே மாதிரி என்னோட நண்பன் ராஜா, என்கிட்ட இருந்து என் கூட இருந்து வெளியில் எங்கேயுமே போகாமல் என் பக்கத்துலேயே நின்று பார்த்து ஒரு ஒரு ஷாட்டும் வந்து என் கூடயே நின்று பார்த்து எனக்கு உறுதுணையாக இருந்த ராஜா, ஒரு நன்றி. ஏன்னா நான் படத்தை பற்றி தான் பேச விடாது, என் கூட எனக்காக வேலை செஞ்சவங்களை பற்றி நான் தாராளமாக சொல்லலாம், அதனால் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி ஷோபி மாஸ்டரும் சரி, கபிலன் வைரமுத்தும் சரி, எம் நம்ம சன்சிவா மாஸ்டரும் சரி, எல்லாருமே வந்து எனக்காக முழுமையாக தன்னை அவங்களோட ஃபுல்லாக அவங்கக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எனக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது, அவங்களோட சரக்குகள் ஃபுல்லாக எனக்காக கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஸ் வெல் அஸ் கௌதமை பற்றி நிறைய சொல்லணும், ஆனால் ரொம்ப காலம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு நாலே நாலு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். கால் உடஞ்சி, கை உடஞ்சி, ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கீழே இறங்கி எல்லா சாகசம் பண்ணி தனக்கான மிகப்பெரிய இடம் வந்து கௌதமுக்கு வந்து இந்த படம் வந்து காத்துட்ருக்கு. டெஃபினட்டாக இட் குட் பி வெரி பிக், அது கண்டிப்பாக அவருக்கு சொல்லி ஆகணும். ரெண்டாவது சுதான்ஷு பாண்டே, இஸ் மை டார்லிங், இஸ் மை டிலைட், வர எல்லா சீனும் வந்து இட்ஸ் கோன் பி ஸ்டீல் த ஷோ. அந்த அந்த சீனை வந்து டோட்டலாக ஆக்குபை பண்ணி அந்த அந்த இதை வந்து எடுத்துகிட்டு போன விதம் வந்து சுதான்ஷு பாண்டே, அந்த ஒரு நின்று பார்க்கறது, டைலாக் டெலிவரி, தமிழ் சுத்தமாக தெரியாது, பின்னாடி யாரோ ஒருத்தன் பையன் ப்ராம்ப்ட் பண்ணிட்டு இருப்பான், அதை பிடிச்சி எங்கேருந்தோ ரிலேட் பண்ணி எந்த ஃபைனலாக பஞ்ச் பண்ணி முடிக்கிற விதம் வந்து சச்ச தமிழ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சுதான்ஷு, தேங்க்யூ சார். And as well as Uncle Singh, எப்போ திடீர்னு திடீர்னு எங்களுக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்கிறது, வி டேக்கன் அஸ் அ கிராண்டட், திடீர்னு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது வரணும்னா வந்துடுவார். ஸோ எந்த ஒரு இதுலேயும் வந்து நிற்காமல் எங்களுக்கு வந்து கூடியே இருந்த அங்கூர் சிங், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அஸ் வெல் அஸ் நான் வந்து விஜயன் மாஸ்டர் பற்றி இந்த இடத்துலாம் சொல்லி ஆகணும், ஏன்னா ஸ்டன்ஷிவா மாஸ்டர் வந்து வெளியூர் போகிறனால நான் விஜயன் மாஸ்டரை கூப்பிட வேண்டியது. அந்த இடத்துல வந்து அவர் ரெண்டு மூணு இடத்துல ரொம்ப உயிருக்கு கஷ்டப்பட்டு ரெண்டு அந்த ஏஜில் அவர் ஏறி போன அச்சீவ் பண்ண விதம் அவர் எடுத்து கொடுத்த விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தேங்க்யூ விஜயன் மாஸ்டர், எங்கே இருந்தாலும் உங்களை ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும். எடிட்டர் கணேஷ் அவர் சொல்லி ஆகணும், கணேஷ் வந்து எப்படின்னா டே அண்ட் நைட் இந்த படத்துக்காக உழைச்சி எப்போ கூப்பிட்டாலும் வந்து முழுமையாக இந்த படத்துக்காக உழைச்சா போல. விடி விஜயன் சார், கணேஷ் ஹோல் எடி விஜயன் சார் எடிட் டீமுக்கு ரொம்ப ஒன்று தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதாவது பகலும் பார்க்காம இரவும் பார்க்காம எனக்கு கூடவே இருந்து என்னோட பணியாற்றின இது, நான் இங்கே இருந்து இவ்வளோ பின்னாடி இவ்வளோ இந்த விஷுவல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு யானை பலம் மாதிரி என் கூட இருந்த என்னோடய அசோசியேட்ஸுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். கென்னடி ஆரம்பித்து, ஜெய்சங்கர் ஆரம்பித்து, மதன், இளன், பாண்டி, அச்சு, விஜய், திலீபன், கணபதி எல்லாருக்கும் வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு எல்லாத்தையும் நெட்டு திலகம் மாதிரி இருக்கிற எங்கள் அண்ணன் எஸ் பாஸ் எம்எஸ் பாஸ்கர் அண்ணனை பற்றி நான் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் அண்ணனும், நீங்கள் நான் சொல்லக்கூடாது. படம் பார்க்கும்போது இவ்வளோ பீப்புள் அவர் வந்து வர சீன்களெல்லாம் கரகோஷங்கள் நிரம்பி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, தேங்க்யூ. இன்னும் ஒரு சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு சினிமா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Wish you happy Diwali. Wish you all a very very happy Diwali. Wishing you a very happy and a safe Diwali.